யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இதுவரையும் போடல. இப்போ என்ன ஸ்டாண்ட்னா, அவரும் அவரை சேர்ந்தவங்களும் கொடியையோ லெட்டர் பேடையோ யூஸ் பண்ணக்கூடாது, சின்னதாக யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே மாநாட்டு நடத்துகிறதா சொல்கிறாங்க. சோசியல் மீடியாவில் அவரோட பேஜில் இன்னமும் ஏஐடிஎம்கே கோஆர்டினேட்டர் தான் இருக்குது. இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறதுனால ஐபிசி படியும் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படியும் அவர் பல தவறுகளுக்கு செஞ்சுருக்கிறாரு. அதன் அடிப்படையில் நீங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் அந்த கம்ப்ளைண்ட். கண்டிப்பாக கிளாரிஃபிகேஷன் அதாவது யூஸ் பண்ண கூடாதுன்னு ஒரு ஆர்டர் வேண்டியதே இல்லை. இது வந்து இவர் தான் பொதுச் செயலாளராக ஓபிஎஸ் எல்லாம் கட்சியை விட்டு நீக்கினது வந்து அதெல்லாம் வந்து பதிவு பண்ணியாச்சு தேர்தல் கமிஷன்ல. பதிவு ஹைகோர்ட்டினுடைய டைரக்ஷன் படி, டெல்லி ஹைகோர்ட் டைரக்ஷன் படி, அந்த 11ஆம் தேதி ஜூலை மாதம் நடந்த பொதுக்குழுவினுடைய ரெசல்யூஷன்ஸ் வந்து தேர்தல் கமிஷனுடைய வெப்சைட்டில் பதிவு பண்ணியாச்சு. அப்படின்னா இவர் தான் பொதுச் செயலாளர், இவர் தான் கட்சின்னு வரும்போது நீங்கள் வந்து அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் வேண்டியதில்லை. தீர்மானத்தில் கூட கிடையாது. ஒரு அடிப்படை உறுப்பினர் இல்லாத ஒருவர் கொடியையும் சின்னத்தையும் லெட்டர் பேடையும் பயன்படுத்துறாருங்கிறதா. தொண்டர்கள் யாராவது நடவடிக்கை கண்ட்ரோல் பண்ணி பெற்றார்.